Hi friends, welcome to tutorjoes.com. நம்ம PHPல இருக்க கான்செப்ட் பார்த்துட்டு இருக்கோம். சோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வைல் அண்ட் டு வைல். நம்ம அத PHPல எப்படி யூஸ் பண்றது அப்படினு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வைல் அப்படிங்கிறது என்னன்னா, இப்போ டெஸ்ட் கண்டிஷன். இப்போ நம்ம ஒரு கண்டிஷன் இங்க குடுக்குறோம் வைல் யூஸ் பண்ணி. இப் அந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்தது அப்படினா நமக்கு என்ன ஆகும்? பாடி ஆஃப் த லூப், அந்த லூப்குள்ளே இருக்க பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ அது ஃபால்ஸாக இருந்ததுன்னா உங்களுக்கு அந்த லூப்பை விட்டு டெர்மினேட் ஆகிட்டு நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் அடுத்த ஆப்ரேஷன் அது பண்ணும். ஸோ கண்டிஷன் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். அதுதான் வைலோட ஆப்ரேஷன். இஃப் நீங்கள் டூ வைல் போனீங்க அப்படின்னா, இப்போ டூவில் இருக்க பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட் இந்த பாடி ஆஃப் த லூப் அந்த கண்டென்ட் உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகிடும். அதுக்கப்புறம் தான் கண்டிஷன் அது செக் பண்ணும். கண்டிஷன் செக் பண்ணிவிட்டு ட்ரூவாக இருந்தால் அகைன் அந்த லூப் உங்களுக்கு ஒர்க் ஆகும். இஃப் அது ஃபால்ஸாக இருந்ததுன்னா அப்புறம் டெர்மினேட் ஆகிட்டு நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஸோ என்ன ஆகுனா, டூ வைல் நம்ம யூஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட்டு ஒன்ஸ் அதோட ஆப்ரேஷன் அங்கே நடந்துடும். நடந்ததுக்கு அப்புறம் தான் ஐதர் அந்த கண்டிஷன் ட்ரூவா ஃபால்ஸா அப்படின்னு அது செக் பண்ணும். ஸோ இதான் வந்து வைல் அண்ட் டூ வைல் கான்செப்ட். ஸோ அதை நம்ம PHPல ஒரு சின்ன ப்ரோக்ராம் யூஸ் பண்ணி எப்படி அதை எக்ஸிக்யூட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நான் வைல் கான்செப்ட் யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு ப்ரோக்ராம் இங்கே நான் எழுதியிருக்கேன். ஆஸ் யூஷுவல் நம்மளோட நார்மல் HTML டேக்ஸ் அண்ட் அதில் PHP டேக். அதுக்குள்ளே நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணி அதுக்கு ஜீரோ அப்படின்னு ஒரு வேல்யூ அசைன் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வைல் லூப் யூஸ் பண்ணியிருக்கேன். வைலில் ஒரு கண்டிஷன், இப்போ நான் கொடுத்துருக்க அந்த வேரியபிளோட வேல்யூ லெஸ் தென் 10 இருந்ததுன்னா அது இன்க்ரிமெண்ட் ஆகணும். இப்போது லெஸ் தென் 10 அப்படிங்கும்போது 10 வேல்யூ உங்களுக்கு வந்துருச்சுன்னா என்ன ஆகிடும், ஸ்டாப் ஆகிடும். அண்ட் அதுக்கப்புறம் அது பெர்ஃபார்ம் பண்ணாது. ஸோ இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் இங்கே நான் கொடுத்துருக்கேன். இன்க்ரிமெண்ட் நம்ம பார்த்துருப்போம் இதுக்கு முன்னாடியே. ஸோ இங்கே அந்த இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் நான் கொடுத்துருக்கேன். அப்புறம் எனக்கு இந்த ஏங்கிற வேரியபிளை பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போது இந்த ப்ரோக்ராம் நான் சேவ் பண்ணிக்கிறேன். ப்ரௌசரில் போயிட்டு உங்களோட இந்த பேஜை ரன் பண்ணுங்கள். ஸோ நமக்கு ஜீரோவாக இருந்தது, அதை இன்க்ரிமெண்ட் பண்ணதால் 1 அப்படின்னு ஸ்டார்ட் ஆச்சு. 9 அப்புறம் உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் ஆனதால் 10 வந்திருக்கு. அது அதுக்கப்புறம் நீங்கள் ஈக்குவல் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா 11 வேல்யூ பிரிண்ட் ஆயிருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கேனா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 10 அப்படின்னு கொடுத்தேன்னா உங்களுக்கு இங்கே பிரிண்ட் ஆகும்போது 11, ஏன்னா 10 ஆல்ரெடி இருக்குது. நீங்கள் லாஸ்ட்டாக நீங்கள் முடிக்கும் போது என்ன பண்ணியிருக்கீங்க, இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணியிருக்கனால ஒரு வேல்யூ இங்கே இன்க்ரிமெண்ட் ஆயிருக்கு. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா ஏ லெஸ் தென் 10 அப்படின்னு கொடுத்துக்கிறோம். இப்போ நம்ம ப்ரௌசரில் ரெஃப்ரெஷ் பண்ணோன்னா நமக்கு இந்த மாதிரி வருது. ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலான்னா, கண்டிஷன் யூஸ் பண்ணி செக் பண்ணி இந்த வைல் ஆப்ரேஷன் இங்கே நம்ம பெர்ஃபார்ம் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு டூ வைல். டூ வைலுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, ஜஸ்ட் இதை ஸ்கிப் பண்ணிடலாம். இந்த இடத்துல ஏங்கிற வேரியபிளுக்கு ஜீரோங்கிற வேல்யூ அப்படின்னு அசைன் பண்ணியிருக்கேன். டூ அப்படிங்கிற இந்த நேம் இங்கே நான் கொடுத்துக்கிறேன். டூக்குள்ளே என்ன பண்ணியிருக்கேன், ஃபர்ஸ்ட்டு எனக்கு இன்க்ரிமெண்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் இந்த பெர்ஃபார்ம் நடக்கணும். அதுக்கப்புறம் தான் ஒன்ஸ் இன்க்ரிமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு என்ன நடக்கணும்னா கண்டிஷன் செக் பண்ணணும். பிஃபோர் நான் இந்த ஏவோட வேல்யூவை 11 அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல வைல், வைல்குள்ளே நான் கண்டிஷன் கொடுக்குறேன். என்னோடய வேரியபிள் ஏ லெஸ் தென் 10 இருக்கணும். லெஸ் தென் 10 இருந்தது அப்படின்னா எனக்கு என்ன ஆகும்னா இந்த கண்டிஷன் உங்களுக்கு ட்ரூ ஆகும். அதுக்கப்புறம் அகைன் இங்கே வந்து உங்களுக்கு இது எக்ஸிக்யூட் ஆகும். பட் நம்ம வேல்யூ 11 கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ இதை நான் சேவ் பண்ணிக்கிறேன். இங்கே செமிகோலன் வச்சுக்கலாம். இங்கே நான் சேவ் பண்ணிக்கிறேன். ப்ரௌசரில் நம்ம பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு என்ன நடந்திருக்கு, 12 நம்ம 11 அப்படிங்கிறது நம்ம வேல்யூ கொடுத்துருந்தோம், ஜஸ்ட் இன்க்ரிமெண்ட் மட்டும் ஆனதால 12 அப்படின்னு பிரிண்ட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், கண்டிஷன் செக் பண்ணியிருக்கோம். கண்டிஷன் செக் பண்ணும்போது நமக்கு 10 கீழே இல்லை, 10 விட அதிகமாக இருக்குது. அதனால இந்த லூப் உங்களுக்கு அப்படியே டெர்மினேட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நான் இந்த இடத்துல 0 அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ நான் A++ கொடுத்துருக்கனால காமனாக உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகிடும். இப்போது ஏ லெஸ் தென் 10 தான் இருக்குது. இப்போ இதை நான் சேவ் பண்ணிவிட்டு நம்மளோட ப்ரௌசரில் ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு சேம் அவுட்புட் 1 to 10 உங்களுக்கு பிரிண்ட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நம்ம வைல் அண்ட் டூ வைல் கான்செப்ட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வைல் வந்து நம்ம இந்த கண்டிஷனாக கொடுக்கும்போது இந்த செமிகோலன் தேவையில்லை. பட் நம்ம இண்டிவிஜுவலாக கொடுக்குறோம், இந்த டூ வைல் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அங்கே நம்ம செமிகோலன் யூஸ் பண்ணுறோம். ஸோ இதான் வந்து வைல் அண்ட் டூ வைல், அதில் இருக்க டிஃப்ரென்ஷியேஷன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வைல் அண்ட் டூ வைல் கான்செப்ட் பார்த்தோம். ரிமைனிங் கான்செப்ட் எல்லாம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள். எங்கள் யூடியூப் சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.